சரி என்ன செய்ய, முதல்ல இந்த முதலமைச்சர் ஆகுது லீவுன்னு சொல்லிட்டாரு, இவர் சொல்ல மாட்டாரு. அஞ்சு போறவரெல்லாம் இன்னொருத்தர் அழுகுறாரு. ஏண்டா பள்ளிக்கூட ஏண்டா வச்சா என்ன அழுதுட்டு இருக்கு? வேலை பார்த்தியா? அந்த விலகு விட்டு போவேன், அடுத்து இந்த மாடுகளை கொஞ்சம் மேய்ப்பேன். சரி, இது இந்த விலையை பார்த்துட்டு எப்பயும் போல சொந்தக்காரங்க பார்த்துக்க மாதிரி பார்த்துக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். இது கிளாஸே எதுன்னு தெரியாமல் தேடி தெரிஞ்சேன். 12 எதுன்னு 11 போய் உட்காந்தேன். அப்புறம் என்ன எல்லாம் வேறவங்களா இருக்காங்கன்ட்டு கிளாஸை தேடி தேடி பார்த்துட்டு தான் 12 போனேன். உங்கள் யூடியூப் சேனலில் நான் நிறையா பார்த்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். ஆனால் நல்லா ஆளுல்லா கிராமம், அந்த அவன்மனை, பழைய காலத்து அவன்மனை, இதுக்கெல்லாம் போய் போட்டோ எடுப்பீங்கன்னு. ஆமாம், அது ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். ஊருக்குள் தனியாக நிற்கிறதே. வெல்கம் டு டிஜிட்டல் விஷன். தொடர்ந்து பல்வேறு கிராமிய மண்வாசனை விஷயம் சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, விருதுநகர் மாவட்டம் முத்துராமலிங்கபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருக்கோம். இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன். அதனால் ஒரு உரிமையோடு இந்த பள்ளிக்கூடத்துக்காக ஒரு வீடு எடுக்கலாம் வந்திருக்கேன். எதுக்காகனா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய மனநிலை என்ன, நண்பர்கள் எப்படி பழகுறாங்க, ஆசிரியர்கள்லாம் எப்படி பழகுறாங்க, இனிமேல் பள்ளிக்கூடம் வச்சா நல்லா இருக்குமா, லீவு விட்டால் நல்லா இருக்குமா, எப்படி இருக்குது, முழு டீட்டெயிலை வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம். தம்பி, உங்கள் பேர் என்ன தம்பி? என் பேர் முத்துப்பழனி. என்ன படிக்கிறீங்க? 12th படிக்கிறேன். சரிங்க தம்பி, இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு வரீங்க, எப்படி உணர்றீங்க? அதை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீச்சர் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். கூட படிக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறவாசி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு லீவு பிடிச்சிருக்கா, பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கா? பள்ளிக்கூடம் பிடிச்சிருக்கு. பள்ளிக்கூடம் தான் பிடிச்சிருக்கா. இப்போ வீட்டில் இருக்கிற போது இந்த கேம் விளாட்றது அந்த மாதிரி எதுவும் விஷயங்கள் இங்கே விளாட முடியாதுல்ல, அப்போ எதுவும் மனசுக்கு எதுவும் வருத்தமாக இருக்கா? அது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, பக்கத்தில் வச்சு பேசுங்க. கொஞ்சம் லைட்டாக வருத்தம் வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் இருக்குது? நாளைக்கு கேமில் ரூம் கடையத்தணும். சரி, அது முடியாது. சரி, லீவு உங்களுக்கு பிடிக்குதா, பள்ளிக்கூடம் வச்சா உங்களுக்கு பிடிக்குதா? லீவும் பிடிக்கும், பள்ளிக்கூடம் பிடிக்கும். லீவ் இருக்கும்போது பள்ளிக்கூட எப்படா திறப்பாயின்னு இருக்கும். சரி, பள்ளிக்கூடம் திறக்கும், எப்படா லீவ் விடுவாயின்னு இருக்கு. அடுத்து எப்போ லீவ் விடுவாங்கன்னு எதுவும் எண்ணம் தோணுதா? தோணுது, கன்ஃபார்மாக. எப்படி, எப்படா லீவ் விடுவாயின்னு கடுப்பாக இருக்குது. நேற்று தானே வந்திருக்கீங்க? அது அப்படித்தே இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். இது கிளாஸே எதுன்னு தெரியாமல் தேடி தெரிஞ்சேன். 12 எதுன்னு 11 போய் உட்காந்தேன். அப்புறம் என்ன எல்லாம் வேறவங்களா இருக்காங்கன்ட்டு கிளாஸை தேடி தேடி பார்த்துட்டு தான் 12 போனேன். சரி, அது வந்ததுமே ஸ்கூலுக்கு வரக்கே பயமாக இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் கேட்டுக்குள்ளே போகிறக்கே பயமாக இருந்துச்சு. எதுக்கு பயமாக இருக்குது? திடீர்னு அடிப்பாங்களோ, ஏதாவது சொல்லுவாங்களோ, ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களோ அப்படின்னு பயம் தான். சரி, அதுக்கப்புறம் சரி ஜாலி ஆயிடுச்சு பசங்களை பார்த்ததுக்கப்புறம். அப்புறம் அப்படியே ஜாலியாக இருந்துடும். திருப்பி லீவ் விடுவாங்கன்னு பார்க்குறோம். விட்டாலும் நல்லதாக இருக்கும், விடாட்டாலும் நல்லா இருக்கும். இவ்வளோ நாள் லீவ் விட்டுருக்காங்க, மறுபடியும் நேற்று ஒரு நாள் தானே பள்ளிக்கூடம் போயிருக்கீங்க? ஒரு நாள் வந்ததே பயமாக இருக்கேன். சரி, படிக்கிறது நல்லது தானே. இந்த இப்போ ஆர்மி செலெக்ஷன் நடந்துச்சுன்னு. ஆமாம், அதுக்கெல்லாம் அட்மிட் கார்டு பண்ண போனேன். அதுக்கு வந்து பத்து படிக்கணும்னு ஒரு இது இருக்குன்னு அப்போலே தான் புரிஞ்சுனே. சரி, இப்போ ஒரு பத்தாச்சா படித்தவனு ஒரு லைசன்ஸ் எடுக்காச்சும் ஆகும், இதுக்காண்டியாச்சும் படிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு. சரி, முதல்லாம் பத்தாப்பில் அவ்வளோவா படிக்கணுமே போக மாட்டேன்னு அப்படியே இந்த கொரோனா பாஸ் ஆச்சு, அப்படியே பாஸ் ஆகிட்டேன்னு. சரி, இப்போ என்ன படிக்கிறீங்க? இப்போ 12th படிக்கிறேன். 12th படிக்கிறீங்க? 2 வருஷமாக பரீட்சையில் தான் பாஸ் ஆகிட்டீங்க? பாஸ் ஆகிட்டேன்னு. சந்தோஷம். நல்லா இருக்கு, ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பியாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் மார்க்கு கம்மியாக இருக்கு. வாசி மார்க் கம்மியாக இருக்கா? எது ஒருவேளை பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்டோம்னு என்ன பண்ணுறது? முயற்சி செஞ்சு படிச்சிடலாம்லே. சரி, படிச்சிடலாம். ஏதாவது மார்க் கம்மியாக இருக்காசி, ஏதாச்சும் வேலையில இல்லை, கொஞ்சம் கஷ்டப்படணும். இதே கொஞ்சம் அதிக மார்க் இருந்தால் கொஞ்சம் பெரிய போஸ்ட் போடுவாங்க. அது வாசி நல்லா கொஞ்சம் படிக்கணும்னு. படிக்கணும். ம், சரி தம்பி. இந்த 12th எக்ஸாம் வச்சா நல்லா இருக்குமா, எக்ஸாம் இல்லாமல் பாஸ் ஆகிவிட்டா நல்லா இருக்குமா? கொஞ்சம் சின்ன எக்ஸாம் மணிக்கு வச்சாலும் நல்லா தான். சின்ன எக்ஸாம் அதான சின்ன எக்ஸாமு? கொஞ்சம் விட்ட கொஞ்சம் பெரிய இந்த விட்ட மணிக்கு அப்படி சின்ன எக்ஸாம் விட்ட மாதிரி பப்ளிக் மாதிரிலாம் வேணாம். பப்ளிக் மாதிரிலாம் வேணாம். சரி, பப்ளிக் மாதிரி வச்சா அப்படின்னா தானே நான் மார்க் ஷீட் வரும், நம்ம அதிகமாக பாஸ் ஆகலாம், வெளியில் பெரிய பெரிய காலேஜில் போய் சேரலாம். அந்த டயத்தில் கோவனை அதிகமாகிடுச்சுன்னா அது கஷ்டம். அதனால சின்ன சின்ன எக்ஸாமாக வச்சுக்கலாம். வச்சு வச்சு அப்படியே கொஞ்சம் மார்க்கை கூட்டி போடலாம். சரி, அப்படி வச்சா சந்தோஷம். ம், சந்தோஷம். அப்புறம் எப்பயும் போல் கபடி விளாட முடியாது. லேட்டாக போகிற வாசி கபடி விளாட முடியாது. கேம்ன்றதே மறந்துட்டோம், மறந்துடணும். அது வாசி எவ்வளோ நாளைக்கு இது இருக்க போகுதுன்னு தெரில.
அதுவாசி கொஞ்சம் மன வருத்தமும் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷமும் இருக்குது. படிக்கிறது வாசி சந்தோஷமாகவும் இருக்குது, கேம் விளாடணுமுலேருந்து மன வருத்தமாகவும் இருக்குது. சரி தம்பி, இப்போ அடுத்தடுத்து வரிசையாக பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றீங்கல்ல, எக்ஸாம் எழுதாமல் பாஸ் ஆகிட்டு வர்றீங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நம்ம கையில் இல்லை, எல்லாமே முதலமைச்சர் கையில் உள்ள இருக்காது. இல்லை எக்ஸாம் எழுதினா அதிகமான மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு தோணுது? அது தோணுது, ஆனால் நம்ம என்ன எழுத முடியுமா? எழுத முடியாதுல, பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, எழுத முடியாதுல. சரி, நேற்று பள்ளிக்கூடத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இருக்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சு? ஃபஸ்ட்டு வந்து இப்படி கொரோனா விழிப்புணர்வோடு இருக்கணும், சமுதாய இடைவெளியை பின்பற்றணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இன்னும் 50 நாளைக்கு பாடம், 12th பாடம் எடுக்க மாட்டோம், சோசியல்ஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. லீவ் விட்டு அடுத்து அப்புறம் லீவ் விட்டு அனுப்பிச்சுவீங்க? ஃபஸ்ட் நாள் ஜாலியாக சுற்றிடுவோம், மறுபடியும் சுற்றிக்கிட்டே திருவீங்க. காலம் ஃபுல்லாக லீவ்லேயே இருந்துடலாமா? காலம் ஃபுல்லாக லீவ்லேயே இருந்துடலாமா? லீவ்லேயே இருந்தால் எல்லாத்தையும் இருக்கா, வீட்டை படிப்பு ஒன்று இருக்குல்ல. சரி தம்பி, பரீட்சை வச்சாலும் நல்லா தான் இருக்கும், வைக்கட்டாலும் நல்லா தான் இருக்கும். வச்சாலும் நல்லாயிருக்கும், வைக்கட்டாலும் நல்லாயிருக்கும். வச்சு நம்மகிட்ட மார்க் அதிகமாக எடுக்காமல் போயிடுச்சுன்னா அதுக்கு அவங்களே பட்டா என்னத்தையும் பாஸ் ஆனாலும் போதேன். அது கரெக்டு தான், ஆமாம் அவ்வளோதானே. சரி, லீவ் வீட்டில் எப்படி நீங்கள் உங்கள் பொழுது கழிச்சிங்க? இவ்வளோ எத்தனை நாள் லீவில் இருந்தீங்க? லீவ் எத்தனை நாள் தெரியல, 2 நாளில் போன மாதிரி தான் இருக்கு. எவ்வளவு நாள் லீவ் விட்டு 2 நாள் தான் போன மாதிரி இருக்கு? அட பாவியல, சைனர் லீவ் மாதிரி தான் தெரியுது, ரொம்ப நாள் போன மாதிரி. எது இந்த 2020 இந்த 2021 வரைக்கும் சைனர் லீவ் உங்களுக்கு? அப்படிதான் இருக்கு, இப்பதான் போன வருஷம் வந்த வந்து நேத்து வந்த மாதிரி தான் இருக்கு. சரி, லீவே இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப மறுபடியும் லீவ் விட்டா? மறுபடியும் லீவ் விட்டா நல்லா தான் இருக்கும். அதுக்காண்டி புதுசாக ஒரு நோயை உருவாக்கி விடுறது? நானும் டெய்லி பார்ப்பேன் யூடியூப்ல, லீவ் சொல்லிடுவாங்களா சொல்லிடுவாங்களா சொல்லிடுவாங்களா. நான் லீவுன்னு அப்படியே போடுறாங்க, அது இது சரி லீவாக தான் இருக்கும் போலன்னு பார்த்தா அப்புறம் இதை பற்றி ஆலோசனை சொன்னாங்க, அப்புறம் ஸ்கூலுக்கு வரணுன்ட்டாங்க. சரி சரி, என்ன செய்ய, முதல்ல இந்த முதலமைச்சராவது லீவுன்னு சொல்லிட்டாரு, இவர் சொல்ல மாட்டார் போல. பாடம் நடத்துறாங்களா? பாடம் இது 45 நாளைக்கு நடத்தக்கூடாது. அப்புறம் எதுக்கு பேக்கெல்லாம் கொண்டு வர்றாங்க எல்லாரும்? 11 கொஞ்ச நாளைக்கு படிக்கணும்ன்றாங்க. படிக்கணும்னு சொன்னாங்களா? அப்போ மற்ற ஆளுகள்லாம் பாடம் நடத்த மாட்டாங்க? மற்ற ஆளுகே தெரில, போய் தான் பார்க்கணும். சரி, விழிப்புணர்வுக்காக பள்ளிக்கடை வைக்கிறாங்க, என்னென்ன விழிப்புணர்வு வச்சோம் அப்படின்ட்டு வாத்தியாரில் என்ன சொன்னாங்க, ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லுங்கள். முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த இப்படி கிட்ட கிட்ட நிற்கக்கூடாது, மாஸ்க் போட்டுக்கணும் எல்லாம் சொன்னாங்க. சரி, வேறு என்ன மாதிரி சொன்னாங்க? முன்னாடி இருக்கிற அனுபவத்தெலாம் கேட்டாங்களா, எப்படி உங்களுக்கு லீவ் போச்சுன்ட்டு? அப்படி கேட்கல, கேட்கல. கேட்டாங்களா? அங்கிட்ட கேட்டீங்க? கேட்டேன், 50 பேர் மாறி போயிட்டீங்களாப்பா, நல்லா சாப்பிட் சாப்பிட்டு உடம்பே தீச்சிட்டீங்க. சரி, முதல்ல சின்ன சின்ன பசங்களாக இருந்தீங்க, இப்போ பூரா பெரிய ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அடிச்சிடலாம். வேறு யாருக்கும் உங்கள் செட்டில் யார் கல்யாணம் முடிஞ்சிருக்கா? அதுக்கெல்லாம் எப்படி முடியல, என்ன முடியல, கல்யாணம் முடியல. கல்யாணம் முடிஞ்சால் நல்லாயிருக்குமா? அது ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்? அது ஒரு பெருந்தொல்லை. சரி, சிங்கிளாகவே இருந்துடலாம். சிங்கிளாகவே இருந்துடலாம். சரி தம்பி, பசங்க 5 பேர் சேர்ந்து மீன் விட்டுருவோம். சரி, அவங்களுக்கு சண்டை விட்டுரும். சரி, மீன் இப்போ அந்த மாதிரிலாம் இங்கே விளையாட முடியாது, எதுவும் உங்களுக்கு வருத்தம் இருக்கா? ரொம்ப கவலையாக இருக்குது. அஞ்சு போறாரெல்லாம் இன்னொருத்தர் அழுகுறாரு, ஏன்டா பள்ளிக்கூட ஏண்டா வச்சா என்ன அழுதுட்டு இருக்காரு. அழுகுறாரா? ஏன் அப்படி அழுகுறாங்க? ஒரே கவலை எங்களை விட்டு போறது. இப்போ வாத்தியார் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வரீங்க, என்ன மாதிரி உங்ககிட்ட சொன்னாங்க, எப்படி நீங்கள் உணர்றீங்க? அதான் இது என்ன, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் படிச்சு வரலாம் அப்படி இப்படின்னு. ஃபஸ்ட்டு 11th இதை உங்களுக்கு நல்லா படித்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி காலேஜில் கூட உங்களுக்கு உதவும், கொஞ்சம் 11th இதை படிச்சுட்டு அப்புறம் 12th போவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் படிக்க வச்சுருந்தாங்க. சரி, இப்போ நீங்கள் 12th படிக்கிறீங்களா 11th படிக்கிறீங்களா? 12th. சரி, அப்போ நல்லா அறிவுரையெல்லாம் சொல்கிறாங்க? ஆ, சொல்கிறாங்க. சரி, இனிமேல் பள்ளிக்கூடம் தொடர்ந்து வந்தால் நல்லாயிருக்குமா, இல்லை எங்களுக்கு லீவ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொரோனா அதிகரிச்சா கொஞ்சம் லீவ் விடலாம்னே. சரி, கொரோனா கம்மியாகிச்சா கொஞ்சம் பழிக்கிட வச்சுட்டு அடுத்து அதிகரிச்சா லீவ் விடலாம்னே. ஆமாம், இந்த கால நேரத்துக்கு தக்க நான் மாற்றிக்கிறலாம், மாற்றி எப்படினாலும். அது வந்துட்டு உங்கள் கையில் இல்லை? எங்கள் கையில் இல்லை, முதலமைச்சர் கையில் தான் இருக்குது. சரி சரி தம்பி, இப்போ இவ்வளவு நாள் நீங்கள் லீவில் இருந்தீங்கல்ல, எப்படி உணர்றீங்க இப்போ பள்ளிக்கடை வந்ததுக்கப்புறம், எப்படி உணர்றீங்க? இவ்வளவு நாள் வந்து வீட்டில் இருந்தவாசி கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்க தெரிஞ்சேனே. சரி, இப்போ பள்ளிக்கூடம் வந்த வாசி கொஞ்சம் ஃப்ரீயாக தெரியுதுண்ணே. சரி, இப்போ எனக்கு பள்ளிக்கூடம் வந்ததுதானே சந்தோஷம். வீட்டில் இருந்தால் வேலை செய்ய சொல்கிறாங்களோ? ஆமாண்ணே. என்னென்ன வேலை பார்த்தியா? அந்த விறகு வீட்டை போவேன், அடுத்து இந்த மாடுகளை கொஞ்சம் மேய்ப்பேன். சரி, இது அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருவேன்.
தங்கச்சி உங்க பேர் என்னயா? கௌரி. என்ன படிக்கிறீங்க? 12th. இவ்வளவு நாள் லீவ்ல இருந்தீங்கல்ல, என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சும்மா தான் இருந்தோம். சும்மா இருந்தீங்க, வீட்டில் எதுவும் வேலை பார்க்க மாட்டீங்களா? வேலையை பார்க்க மாட்டீங்க. ஆ சரி. இப்போ உங்களுக்கு லீவில் இருந்தது பிடிக்குதா, பள்ளிக்கடை வச்சா பிடிக்குதா? பள்ளிக்கடத்தில் இருந்தால் தான் பிடிக்கும். பள்ளிக்கடை வச்சா தான் பிடிக்குதா? 10th 11th எக்ஸாம் எழுதாமல் பாஸ் பண்ணீங்கல்ல, வாழ்க்கையில் முத முத எக்ஸாம் எழுதாமல் ரெண்டு கிளாஸும் பாஸ் பண்ணது நீங்கள் தான். இப்போ 12th எந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பரீட்சை எழுதுனா நல்லா எழுதுனாத்தே நல்லா இருக்குமா? சரியா. லீவில் என்னையா வேலை பண்ணீங்க? துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, இந்த மாதிரி வேலை. அடுத்து வீட்டு வேலைக்கு, காட்டு வேலைக்கு, இந்த மாதிரி வேலைக்கு போவோம். சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வரீங்க, உங்கள் நண்பர்கள்லாம் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு உணர்றீங்க? சந்தோஷமாக தான் இருந்தது. வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு. ஆ நல்லாயிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்தீங்கல்ல, டீச்சர்லாம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க, நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் சத்தமாக பேசியா? நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா பாடம் நடத்துகிறாங்க, நல்லா அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. அட்வைஸ் பண்ணுறாங்களா நிறையா? ஆ சரி. ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு வரும்போது நண்பர்களுடைய அந்த நடவடிக்கைலாம் எப்படி இருக்குது? முன்னாடி இருந்தது போல தான் இருக்குது. சரி. லீவை விட்டால் பிடிக்குமா, ஸ்கூல் வச்சா பிடிக்குமா உங்களுக்கு? ஸ்கூல் வச்சா தான் பிடிக்கும். ஸ்கூல் வச்சா தான் பிடிக்கும். நீங்கள் என்ன பண்ணீங்க லீவில்? நானும் காட்டு வேலை வீட்டு வேலை எல்லாம் பார்ப்பேன். பார்ப்பீங்க. சரி. இப்போ 11th 10th ரெண்டுமே எக்ஸாம் எழுதாமல் பாஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இனிமேல் எக்ஸாம் வச்சா நல்லாயிருக்குமா, எக்ஸாம் வைக்கலாம் நல்லாயிருக்குமா? எக்ஸாம் வைக்கணும். டீச்சரு வாத்தியாரெலாம் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு அப்புறம் லீவுக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, எப்படி நடந்துக்கிறாங்க உங்ககிட்ட? எப்பயும் போல சொந்தக்காரங்க பார்த்துக்க மாதிரி பார்த்துக்குறாங்க. சொந்தக்காரங்களை பார்த்த மாதிரி பார்த்துக்குறாங்களா? உங்களுக்கு லீவ் விட்டா நல்லா இருக்குமா, ஸ்கூல் வச்சா நல்லா இருக்குமா? ஸ்கூல் வச்சா தான் நல்லா இருக்கும். ஏன் லீவ் விட்டா நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம்ல? இல்லை படிக்கணும்ல. படிக்கணும். வீட்டில் இருந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் நடத்துகிறாங்க? ஆன்லைனில் படிக்கிற மாதிரி ஸ்கூலில் வந்து படிக்கிற மாதிரி இருக்காதுல்ல, அதனால. சரி. இப்போ பரீட்சை வச்சா நல்லா இருக்குமா, பரீட்சை வைக்கலன்னா டேரெக்டாக பாஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? பரீட்சை வச்சா தான் நல்லா. பரீட்சை வைக்கணும். நீங்கள்லாம் கேம் விளாடுவீங்களா? யாரெல்லாம் கேம் விளாடுவீங்க இந்த இதில்? ரெண்டு, வேறு மூணு, நாலு, கையை ஃபோல்டா தூங்க எஸ்ஐ அப்படி சொல்லி நாலு, வேறு என்னென்ன கேம் விளாடுவீங்க? சும்மா மொத்தமாக கொடுங்க, அஞ்சு அஞ்சு கொடுங்க. கார் ரேஸா? கார் ரேஸ் விளாடும். கார் ரேஸு. வேறு அவங்க அவினின் என்ன கேமு? கார் ரேஸ் விளாடுவீங்க. கொரோனா விடுப்பீடு எல்லாம் சொல்கிறாங்க, மாஸ்க்கெலாம் போட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க, அப்புறம் சானிடைசர் எல்லாம் இந்த நேரம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. வேறு இப்போ வந்து 12th படிக்கிறீங்கல்ல, இதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கூல் 13, 14, 15 வச்சா நல்லாயிருக்குமா? இல்லை இதோட முடிச்சுக்கலாமா? இதோட முடிச்சுக்கலாம். 12th முடிச்சுக்கலாமா? எதுக்கு நீங்கள் 2 வருஷம் ஸ்கூல்லாம் வரல, 13, 14 வச்சா என்ன உங்களுக்கு? 13, 14 வச்சா கொரோனா, கொரோனா ஒருவேளை நின்றுச்சு வரல, 13, 14 வச்சா யாரெல்லாம் ஒத்துக்குருவீங்க? நான் மறுபடியும் நான் பள்ளிக்கடத்தில் தான் இருப்பேன், பள்ளிக்கடத்தை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் யார்? அப்போ 12 முடிச்சு போதும் இங்கே, அப்படி தானா? ஆமாம். சரியா, சந்தோஷம் உங்களை பார்த்ததில். டிஜிட்டல் விசா. ஸோ இன்னைக்கு நம்ம மறுபடியும் சின்ன வயசுலேருந்து வந்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. இது மாதிரி இன்னும் பல்வேறு தேடல்களை உங்களுக்காக கொடுக்குறதுக்கு நம்ம டீம் தயாராக இருக்குது. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடுவது நான் மகேஸ்வரன் மற்றும் பசுமை குழு நண்பர்கள். நன்றி, வணக்கம்.